வணக்கம். பொது அறிவு. நீர்வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் கலவை. அயனோஸ்பியர் மின்சாரத்தை எளிதில் கடத்தும் தன்மை உடையது. வானொலி அலைகள் பூமிக்கு அனுப்புவது அயனோஸ்பியர். 3 பானிபட் போர் அகமது ஷா ஆப்தலிக்கும் மராட்டியருக்கும் நடந்தது வெற்றி. அகமது ஷா ஆப்தாலி. அமெரிக்கா சுதந்திர போர் 1776 முதல் 1783. முதலாம் உலகப்போர் 1914 முதல் 1918. 2 உலகப்போர் 1939 முதல் 1945. ஹோமோசோஃபியன்ஸ் மனிதனே ஆதி மனிதன். ஆற்றுச்சமவெளி நாகரிகம் நாகரிகத்தின் தொட்டில்கள். யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி மெசபடோமிய நாகரிகம். சுமேரிய மன்னர் அமுராபி காலத்தில் சட்டங்கள் இயற்றப்பட்டன. அமுராபியின் சட்டங்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்னும் பழமொழி முறையில் அமைந்தது. சுமேரிய எழுத்துக்கள் ஆப்பு வடிவத்தில் இருந்தது. நைல் நாட்டின் நன்கொடை எகிப்து. எகிப்தியர்களை இறந்தவர்களின் உடலை பாதுகாத்தனர். இதற்கு மம்மிகள். சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். தாகூர். உலகின் மிகப்பெரிய பிரமிடு கிசே என்ற பிரமிடு. மனித முகமும் சிங்க உடலும் கொண்ட எகிப்தியர் சிற்பத்திற்கு ஸ்பிங்ஸ். முதல் வகை நெம்புகோலுக்கு உதாரணம் கத்திரிக்கோள். கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ADEK. நீரில் கரையும் வைட்டமின்கள் BC. வைட்டமின் பின் வேதிப்பெயர் தயமின். வைட்டமின் B2 வேதிப்பெயர் ரிபோக்ளோவின். வைட்டமின் C வேதிப்பெயர் அஸ்கார்பிக் அமிலம். வைரஸினால் உண்டாகும் நோய்கள் வெறிநாய்க்கடி, அம்மை, எய்ட்ஸ், மஞ்சக்காமாலை முதலியன. புரோட்டோசோவினால் வரும் நோய்கள் மலேரியா, காலரா, டயேரியா. பாக்டீரியாவினால் வரும் நோய்கள் டிப்திரியா, நிமோனியா, எலும்புறுக்கு நோய், காலரா, தொழுநோய். மத்திய தொழுநோய் ஆராய்ச்சி நிலையம் செங்கற்பட்டு. கஜினி வம்சம் முகமது கஜினி, கோரி வம்சம் முகமது கோரி, கில்ஜி வம்சம் கியாசுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. துக்ளக் வம்சம் ஜலாவுதீன் துக்ளக், முகமது துக்ளக். லோடி வம்சம் இப்ராஹிம் லோடி. விசயநகரம் அரிகர புக்கர் நிறுவனர் கிருஷ்ணதேவராயர். பாமினி அரசு அலாவுதீன். குஷான வம்சம் கனிஷ்கர். ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபுல். அர்ஜென்டினாவின் தலைநகரம் போனஸ் அயர்ஸ். ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் கான்பெரா. பங்களாதேஷின் தலைநகரம் டாக்கா. விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரன். மிக வேகமாக வளரக்கூடிய மரம் யூக்கலிப்டஸ். வினிகர் தயாரிக்க அசிட்டிக் அமிலம் பயன்படுகிறது. நொதித்தல் ஏற்ப ஈஸ்ட் என்னும் நுண்ணுயிரிகளை காரணம். நீராவி எஞ்சினால் வெப்ப ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது. புதுப்பிக்க முடியாத சக்திகள் பெட்ரோலியம், நிலக்கரி. மூளையின் செரிப்ரம் பகுதி நினைவு, சிந்தித்தல், நுண்ணறிவு உணர்ச்சிகள் போன்றவற்றை உள்ளடக்கியது. குளிர்வூட்டும் சாதனங்களில் அம்மோனியா மற்றும் ஃபிரியான் பயன்படுகிறது. ஜெய்ஹிந்த் என முழங்கியவர் சுபாஷ் சந்திரபோஸ். ரேடார் என்னும் கருவி மூலம் விமானங்கள் பறத்தல் முதலியவை கண்டுபிடிக்க முடியும். நன்றி.